மேலாண்மை பொன்னுச்சாமி, சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று. கரிசல் இலக்கிய வட்டாரத்தில் ஒரு வைரம், ஒரு தலைமுறைக்கே அடையாளமானவர், எழுத்தால் வசீகரித்த மக்கள் எழுத்தாளர், தொடக்கப்பள்ளியை கூட தாண்டாதவர், மேலான்மறை நாடு என்ற கிராமத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவர், குடும்ப ஏழ்மை காரணமாக 5ஆம் வகுப்பை கூட தாண்ட முடியாத நிலை. இவரின் 10வது வயதிலேயே தந்தையார் மரணமடைந்து விட்டார். அப்போதே குடும்ப பொறுப்புகளை சுமந்தவர். 5ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாவிட்டாலும் கூட நூல்களை வாசிப்பதை நிறுத்தாத இவர் மேலாண்மை பொன்னுச்சாமி என்ற பெயரில் 36 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 22 சிறுகதை தொகுப்புகள், 6 நாவல்கள், அதை தாண்டி குறுநாவல்கள், பல ஜனரஞ்சக பத்திரிகைகள் வெளியாகின. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை தொடங்கியவர் இவர்தான். உடல்நலை பாதிப்பில் 2017 அக்டோபர் 30 சென்னையில் காலமானார். இவரது முக்கிய சிறுகதை தொகுப்புகளாக சிபிகள், பூக்காத மாலை, பூச்சுமை, மானுட பிரவாகம், காகிதம், கணக்கு, மணப்பு, தழும்பு, தாய்மதி, உயிர்காற்று, ஒரு மாலை பூத்து வரும், அன்புவனம், வெண்பூமணம், மணப்பு இவைகளை தாண்டி குறுநாவல் ஈஸ்வரா, பாசத்தி, தழும்பு, மரம், கோடுகள் என்றும், இவரது நாவல் முற்றுகை, அச்சமே நரகம், ஆகாய சரகுகள், மின்சாரப்பு, ஊர்மன், முழுநிலா, பரிசுகள், சாகித்ய அகாடமி விருது, கல்கியில் சிறுகதை போட்டியில் 2 முறை பரிசு, தமிழரசி என்ற சிறுகதை போட்டியில் 1வது பரிசு, ஆனந்த வீடனில் பவள விழா பரிசு, முத்திரை சிறுகதைகள் போன்ற பல பரிசுகள் பெற்றிருக்கார். விருதுகள்: மணப்பூ தொகுப்புக்கு தமிழக அரசின் இலக்கிய விருது, மாட்சிமை பரிசு என்ற வட அமெரிக்க தமிழ் சங்க விருது மற்றும் இலக்கிய விருதுகள், உயிர்காற்று என்ற தொகுப்புக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் இலக்கிய விருது போன்ற உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றவர். சிறப்புகள் என்று பார்த்தால், இவரது 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த இவரது பல நூல்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பாடநூலாக இடம்பெற்றிருக்கிறது. 12ஆம் வகுப்பில் பாட்டையா என்ற சிறுகதை இடம்பெற்றிருக்கிறது.